மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அந்த மூலிகைகளின் பயன்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வாலுழுவை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செடி வகை தாவரம் ரொம்ப அழகான சிவப்பான விதைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தாவரம் அந்த விதைகள் தான் நம்ம அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய விதைகள் அதுக்கு தான் வாலுழுவை அரிசி அப்படின்னு பெயர் இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்த வரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய மருத்துவ முறைகளை விட அதிகமாக வட இந்திய ம மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தப்படுறத பார்க்குறோம் இங்கே எப்படி கோரைக்கிழங்கையும் பற்படக புல்லையும் உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் இந்த ஜோதிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாலுழுவை அரிசியை அந்த பகுதிகளில் மிக அதிகமாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த வாலுழுவை அரிசியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இருக்கிறதுனால உடலில் ஏற்படுகின்ற முட்டு வலிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது மிகையாகாது இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஆர்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை முதல்ல ஏதாவது ஒரு மூட்டில் ஆரம்பிக்கக்கூடிய வழி சிறிது சிறிதாக மற்ற முட்டுகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒரு ஸ்டேஜில் திடீர்னு பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலும் கடுமையான ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கிறத பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு வேகமான முட்டுகளை பாதிக்கக்கூடிய த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த வாலுலுவை அரிசி பொதுவாக வாலுலுவை அரிசி என்ன பண்ணுறாங்கன்னா சிறிதளவு பசுங்கோமியத்தில் ஊற வைத்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அதை எடுத்து உலர்த்தி பொடி செய்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சட்டி நிறைய பால் எடுத்துட்டு அதில் இட்லி தட்டு மாதிரி வச்சு அதில் வாலுலுவை அரிசியை வச்சு மூடி வைக்கிறாங்க அந்த பாலுடைய ஆவியில் இந்த வாலுளவை அரிசியுடைய கெட்ட குணங்கள் மறைந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி செய்யப்பட்ட வாலுளவை அரிசியை நன்றாக பொடி செய்து ஒரு தேக்கரண்டி அதாவது அஞ்சு கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றிலையும் இரவு படுப்பதற்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி இரண்டு வேலை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளை பாதிக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்தரைட்டிஸ் அல்லது ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை படிப்படிப்படியாக குறைந்து நார்மலுக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு இந்த ரியாக்டிவ் ஆத்திரைட்டிஸ்லாம் ஏற்படும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட் சம்பந்தப்பட்ட மிக பவர்ஃபுல்லான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அல்லது பெயின் கில்லர்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை தான் எனக்கு இருக்குது ஆனால் இந்த வாலுலுவை அரிசியை உபயோகப்படுத்தும் போது அவ்வளவு வீரியமான மருந்துகளும் தேவைப்படாது படிப்படியாக அந்த பிரச்சனை நன்றாக குணமாகிறதை நம்ம பார்க்க முடியும் வாலூல்வை அரசியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் பார்த்தீங்கன்னா பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்டுலா பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த மருந்து மோஷன் போகிற இடத்தை சுற்றி சின்ன சின்ன கட்டிகள் உருவாகும் அந்த கட்டிகள்லேருந்து பார்த்திங்கன்னா அது வெடித்து சீழாக வடிந்து கொண்டிருக்கும் அதே போல் மோஷன் போகக்கூடிய இடங்களுக்கு பக்கத்திலேயோ அல்லது உள்ளே இருந்து கூட சில நேரங்களில் மோஷன் போகும்போதே ரத்தமும் சீழும் கலந்து போகக்கூடிய பிரச்சனை ஃபிஸ்டுலா அல்லது பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை இது ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கும் அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட இதில் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா அறுவை சிகிச்சை செய்தால் கூட மீண்டும் அந்த இடத்துல ஃபிஸ்டுலா ஏற்படுறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இதை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது வாலுலுவை அரிசிக்கு உண்டு வாலுலுவை அரிசியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய் அந்த எண்ணெயை காலை ஒருவேளை மட்டும் பத்து மில்லி அளவுக்கு சிறிதோடு பால் கலந்து சாப்பிட வேண்டும் அன்றைக்கு முழு உணவும் பார்த்திங்கன்னா அசைவ உணவு இல்லாமல் புளிப்பு காரம் இல்லாமல் மோர் சாதம் பால் சாதம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு மூன்று மாதத்துக்கு இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணும் ஒரு மூன்று மாதத்தை பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட பிரச்சனையாக இது இருந்தாலும் அடிக்கடி அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட ஏற்படுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் அவை எல்லாமே சிறிது சிறிதாக மறைந்து குணமாகிறத பார்க்கலாம் அந்த அளவுக்கு மிக வீரியமான ஒரு மருந்து இந்த வாலுலுவை அரிசி வாலுலுவை அரிசியுடைய இன்னொரு முகமுக்குமான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கால்களில் ஏற்படுகின்ற ஆணிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் வாலுலுவை அரிசியுடைய இலைகளை மட்டும் எடுத்து சிறிதளவு விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி முடிஞ்ச பிறகு அதை வந்து ஒரு அம்மியில வச்சு மைய அரைச்சிட்டு அந்த அரைத்த களிம்பை எடுத்து காலில் ஆணிகள் இருக்க இடத்துல வச்சு ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிடணும் இதை ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நாட்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேச்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறதை பார்க்கலாம் அப்படியே அந்த ஆணிகள் வேகமாக குறைந்து மறைந்தே போகிறத பார்க்கலாம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாத காலம் இதை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மிக வேகமாக இது மறைந்து குணமாகிறதை பார்க்க முடியும் நிறைய ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த வெரி கோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை விதைப்பைக்கு மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய் ஒரு அடைப்பு ஏற்பட்டு விதைப்பைக்கு மேலே இரத்த குழாய் முடித்து வீக்கத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் வெரிகோசல்னு பேர் இந்த வெரிகோசல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இருக்காது ஸோ உயிரணுக்களுடைய எண்ணிக்கை இல்லாததுனால அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது அறுவை சிகிச்சை செய்யும்போது சில நேரங்களில் இந்த வெரிகோசல் சரியாகும் போது உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதை பார்க்கலாம் ஆனால் அந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து கூட உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வாலுழுவை அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து வாலுழுவை அரிசியை நன்றாக சுத்தம் செய்து அதாவது பாலில் வந்து நன்றாக வேக வைத்து எடுக்கக்கூடிய வாலுழுவை அரிசியை சூரணம் செய்து ஒரு தேக்கரண்டி சூரணம் காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒருமுறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பாலில் கலந்து நன்றாக ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும் இது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெரிகோசில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மறைந்து போகிறத பார்க்கலாம் அதே நேரம் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் ஏன்னா உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படும் போது திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது இயற்கையான முறையிலேயே குழந்தை பிறப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும் அதே போல் சுத்தி செய்யப்பட்ட வாலுலை வரிசி பெண்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும்போது இந்த வாலுலுவை அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு பாலில் கலந்து இரவு படுக்கும்போது சாப்பிடணும் அல்லது காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இந்த மாதிரி ஒரு மூன்று மாத காலம் உபயோகப்படுத்தி வந்தாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற கடுமையான அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அனீமியான்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவை எல்லாமே படிப்படியாக மாறுவதை நம்ம பார்க்கலாம் எனவே நேர்களே இந்த வானுரிமை அரிசி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேர்ல சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அதற்கான தீர்வையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் அவற்றை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு மக்களுடைய போராட்டங்கள் என்பது அதாவது மக்கள் தன்னெழுச்சியாக மக்கள் என்று வருகிற அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் கல்லூரி இளைஞர்கள் மாணவர்கள் பெருமளவிற்கு இன்று ஒரு தன்னெழுச்சியான போராட்டங்களில் அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தின் பல நாடுகளிலும் கூட தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த போராட்டங்கள் என்பது இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கு ஒவ்வொரு பரிமாணம் இருக்கிறது முக்கியமாக இந்த அமெரிக்காவில் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து மிக கடுமையான போராட்டங்களை அங்கு மக்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர் எங்களுடைய குடியரசுத் தலைவர் அல்ல என்கிற ஒரு கோஷங்களோடு இளைஞர்கள் பல்வேறு சதுக்கங்களில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே போல தான் நீங்கள் சில காலத்துக்கு முன்பு நடந்த அந்த அரேபிய வசந்தம் என்று சொல்லக்கூடிய பல நாடுகளில் நடந்த முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் சர்வாதிகார ஆட்சிகளுக்கு எதிராக நடந்த போராட்டங்களிலும் கூட இளைஞர்கள் தன்னிச்சையில் தன்னெழுச்சியாக திரண்டதை நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்தியாவிலும் கூட அப்படி பல போராட்டங்கள் பாலியல் வன்முறைக்கு எதிராக வேறு பல மத்திய அரசினுடைய சில செயல்பாடுகளுக்கு எதிராக எல்லாம் கூட போராட்டங்கள் நடக்கின்றன தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நெடுவாசல் போராட்டம் என இளைஞர்களுடைய பங்கேற்புகள் நிறைந்த மிகப்பெரிய போராட்டங்கள் நிகழ்ந்து வந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பெரிய விவாதம் என்பது இப்பொழுது ஒரு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது கல்லூரி மாணவர்கள் அல்லது இளைஞர்களுடைய அரசியல் பங்கேற்பு தொடர்பானது அதில் பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன முக்கியமாக நீங்கள் கல்லூரி மாணவர்கள் இப்படி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டால் அரசியலில் ஈடுபட்டால் அவருடைய கல்வி பாதிக்கப்படும் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு மாறாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு சமூகத்தில் நீதிக்காக நடத்துகிற போராட்டம் நம்முடைய வாழ்வுரை வாழ்வுரிமைக்காக நாம் நடத்துகிற போராட்டம் நம்முடைய மொழி உரிமை நம்முடைய மாநில உரிமைகள் வாழ்வாதார உரிமைகள் நிலத்திற்கான உரிமை இயற்கை வளங்களுக்கான உரிமை இவற்றை பாதுகாத்தால் தான் அதன் மீது நம்முடைய எதிர்காலத்தை இளைஞர்கள் கட்ட முடியும் அவர்களுடைய எதிர்காலத்தோடு நேரடியாக தொடர்புடைய பிரச்சனைகள் இவை என்கிற ஒரு கோணத்திலும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது இதற்கு அப்பால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்பது இந்த போராட்டங்கள் தொடர்பாக இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் தலைமையற்ற போராட்டம் என்பது எந்த அளவிற்கு பயனளிக்கவென்பது தான் அது என்றால் இந்த தலைமையற்ற போராட்டம் என்பது இங்கு மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளில் இப்பொழுது நான் குறிப்பிட்ட ட்ரம்ப் அவர்களுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எதிரான போராட்டமும் கூட அப்படி ஒரு தலைமை யாரும் இல்லாத வகையில் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லா இடத்திலும் ஒரு பொதுவான இயல்பை கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக போராட்டங்கள் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஒருவிதமான ஒரு கடுமையான சொற்கள் இருப்பதை பார்க்கலாம் ஆனால் ஒரு திருவிழா மனநிலை என்பது இப்பொழுது இதுபோன்ற இந்த தலைமையற்ற போராட்டங்களில் இருப்பதை பலரும் சுட்டி காட்டுகிறார்கள் அது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மட்டுமல்ல ட்ரம்புக்கு எதிராக அங்கே நடந்த போராட்டத்திலும் அரேபிய வசந்தம் என்று சொல்லப்பட்ட போராட்டங்களிலும் கூட மக்கள் திரள் திரளாக வீதிக்கு வந்தார்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகமாக பங்கெடுத்தார்கள் என்கிற போது இந்த போராட்டங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு திருவிழாவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற காட்சி உலகம் முழுக்க இருக்கிறது இதன் மீது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது இந்த பண்பாட்டு திருவிழாக்கள் மக்களுடைய இந்த அணிதிரட்டல் எப்படி நடக்கிறது என்று சொ எப்படி நடக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் ஏற்கனவே பல்வேறு விதமான குழுக்களாக பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று அவர்கள் அரசியல் ரீதியாக பிளவுபடுத்தப்படுகிறார்கள் அல்லது சாதி ரீதியாக மத ரீதியாக அவர்கள் தனித்தனி குழுக்களாக இருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் தங்களுடைய அந்தஸ்து சார்ந்த அடையாளங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கூட அவர்கள் குழுக்களாக இருக்கிறார்கள் இன்னொன்று நவீன வாழ்க்கை முறை உருவாக்கக்கூடிய தனிமை என்பது இந்த தனிமையின் காரணமாக சமூகத்திடமிருந்து உடைக்கப்பட்டவர்களாக சமூகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான வழிகள் மறிக்கப்பட்டவர்களாக தாங்கள் தங்கள் வேலை தாங்கள் பழகுகிற நண்பர்கள் என்பதை தாண்டி பொதுவெளி என்ற ஒன்று ஒரு பொது கலாச்சாரம் என்ற ஒன்று ஒரு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது அப்பொழுது பொதுவான கோரிக்கைகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை தருகின்றன உடனடியான ஒரு திருவிழா மனப்பான்மையை தருகின்றன அதில் ஒரு சமூக நோக்கமும் சேர்ந்து கொள்கிற போது ஒரு இன மொழி சார்ந்த வேறு உரிமைகள் சார்ந்த நோக்கங்களும் சேர்ந்து கொள்கிற போது இயல்பாகவே உற்சாகத்துடன் இளைஞர்கள் அதில் பங்கெடுக்கிறார்கள் இதில் நாம் மிக ஆழமாக அதிலும் இந்தியாவில் நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருப்பதை நான் பார்க்கிறேன் அது என்னவென்றால் இன்றைக்கு பொதுவெளியில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு இளைஞர்கள் இவ்வளவு தூரம் ஏன் பங்கேற்க முன்வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய கல்வி அமைப்பு அல்லது நம்முடைய கல்வி நிலையங்கள் என்பது முக்கியமாக உயர்கல்வி நிலையங்கள் இன்றைக்கு மாணவர்களுடைய சுதந்திரத்தை எல்லா விதத்திலும் ஒடுக்கக்கூடியதாக இன்றைக்கு மாறிவிட்டன இது இரண்டு விதங்களில் இன்றைக்கு நிகழ்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன் ஒன்று தனியார் கல்வி நிறுவனங்கள் வந்த பிறகு அங்கே கல்வியின் பெயரால் மாணவர்கள் மேல் நடத்தப்படுகிற கட்டுப்பாடுகள் உதாரணமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் சில கல்லூரிகள் இருக்கக்கூடிய கண்கா கண்காணிப்புகள் எல்லாம் அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்கின்றன மிகுந்த மன நெருக்கடி தரக்கூடிய வகையில் இருக்கின்றன அந்த கண்காணிப்புகள் என்பது இன்றைக்கு அவ்வளவு ஆழமாக இருக்கிறது அந்த சமயத்தில் அவர்கள் மாணவர்களுடைய நிறைய கல்லூரிகளில் கல்லூரி அமைப்புகளோ அல்லது கல்லூரி சார்ந்த தேர்தல்களோ கூட கிடையாது வந்துட்டு மாணவர் அமைப்புகளே அங்கே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு சூழலில் இன்றைக்கு கல்வி அமைப்பு மாற்றப்பட்டு விட்டது ஆக மக் மா மாணவர்கள் தங்களுடைய அடிப்படையான கல்வி நிலையம் சார்ந்த சிறு உரிமைகளுக்கு கூட ஒன்று சேர்ந்து போராட முடியாத மன அழுத்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த விதமான போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய சமூக வெளியை திறந்து விடுகின்றன அவர்களுடைய அடுக்கி வை அடக்கி வைக்கப்பட்ட போராட்ட உணர்வுகள் எல்லாம் வேறு ஏதோ ஒரு விதமான ஒரு குவி மையத்தை நோக்கி திரும்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது இது ஒரு விஷயம் இன்னொன்று இன்றைக்கு மதவாத அமைப்புகள் குறிப்பாக ஏபிவிபி போன்ற ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் மிக நேரடியாக இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய கலாச்சார செயல்பாடுகளை அரசியல் செயல்பாடுகளை கண்காணிக்கின்றன முக்கியமாக அறிவியல் ரீதியான பார்வை அல்லது ஜனநாயக ரீதியான பார்வை பாலின சமத்துவம் அல்லது மதங்களுக்கிடையே சமத்துவம் சாதிகளுக்கிடையே சமத்துவம் என்கிற அடிப்படையில் கோட்பாடுகளை பேசக்கூடியவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை செலுத்துவதில் ஏபிவிபி போன்ற அமைப்புகள் மிக தீவிரமாக செயல்படுகின்றன அவர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய கல்விச் சூழலையே தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் என்பது இன்றைக்கு கல்விச் சூழலின் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆதிக்கம்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படி இருக்கிறபோது கல்விச் சூழல் சூழலுக்குள் எந்த விதமான கருத்தியல் சார்ந்த விவாதங்களும் நடைபெற முடியாத ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பிற்கு ஏற்கனவே நிர்வாக ரீதியான கண்காணிப்புகள் போக மதவாத சார்பு கொண்ட மாணவர் அமைப்புகளினுடைய அல்லது கட்சிகளினுடைய அந்த கண்காணிப்பு என்பது இன்றைக்கு பெருமளவிற்கு நம்முடைய கல்வி நிலையங்களை ஊடுருவி இருக்கிறது இந்த சூழலில் பொதுவெளியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் என்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆசுவாசத்தை கொடுப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் நமக்கு ஒரு சமூக ரீதியாக அல்லது எந்த உணர்வுகள் இன்றைக்கு மாணவர்களை பொதுவெளிக்கு கொண்டு வருகின்றன என்பது அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சமூக ரீதியான உணர்வுகளும் இன்றைக்கு பரவலாகி இருக்கின்றன அதாவது இன்று சமூக வலைத்தளங்களின் மூலமாக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகள் தொடர்பான விவாதங்களில் இளைஞர்கள் பங்கெடுக்கிறார்கள் இது எல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு பொது போராட்டக் களத்திற்கு அழைத்து வருகின்றனர் ஆனால் அப்படி வருகிறபோது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இந்த த இந்த கொண்டாட்டம் என்பது அவர்களை வசீகரிக்கிறது உள்ளிழுக்கிறது ஆனால் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அதாவது அந்த போராட்டத்தை எப்படி திட்டமிடுவது எப்படி வழிநடத்துவது யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமாக காந்தி போன்ற ஒருவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்லது மிகப்பெரிய தலைவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் ஒரு போராட்டத்தை எந்த இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பது பல claro சமயங்களில் இந்த போராட்டத்தை ஒரு முறையாக நடத்தி அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது அதற்கு அரசியல் ரீதியான தீர்வுகளை காண்பது என்கிற இடத்திற்கு இந்த தன்னிச்சையான போராட்டங்களை நடத்துகிறவர்களால் வரவே முடியவில்லை ஏனென்றால் அவர்களை யார் பிரதிநிதித்துவப்படுத்துவது யாரிடம் போய் யார் பேசுவது என்பதெல்லாம் மிக குழப்பமாக இருக்கிறது அங்கிருந்து தற்கால தற்காலிகமாக ஒரு தலைவர் உருவாகிறார் அவரை யாரோ சிலரிடம் போய் பேசுகிறார் பிறகு அவர் நீர்க்குமிழி போல மறைந்து விடுகிறார் இப்படி நிறைய போராட்டங்களில் நிறைய நீர்க்குமிழி தலைவர்கள் உருவாகி மறைவதை பார்க்க முடிகிறது இது உண்மையிலேயே எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கு உதவுமா என்பது ஒருபுறம் இருக்க அப்படி தன்னிச்சையாக உருவாக்கக்கூடிய சில தலைவர்கள் அந்த போராட்டத்தையே காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவதையும் நாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு போராட்டத்தினுடைய துவக்கம் என்பது அது எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதனுடைய முடிவு என்பது நீண்டகால போராட்டம் அதில் ஒரு கட்டத்தில் தெருவில் இறங்கி போராடுவது இருக்கும் இன்னொரு கட்டத்தில் அது சட்டபூர்வமான போராட்டமாக மாறும் இன்னொரு கட்டத்தில் அது பாராளுமன்றத்திலும் நாடா சட்டமன்றத்திலும் நடத்தக்கூடிய போராட்டமாக இருக்கும் இப்படி பல கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு உறுதியான ஒரு அரசியல் அமைப்பு ஒரு அரசியல் இயக்கம் ஒரு அரசியல் கட்சி அதுதான் அந்த போராட்டத்தினுடைய சாதகங்களை மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் எந்த போராட்டத்தை நடத்தினாலும் எந்த கட்சி வலிமையுடன் இந்த போராட்டத்திற்கு துணை நிற்கிறதோ பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ நீதிமன்றத்திலோ அந்த உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக போராடக்கூடியதாக இருக்கிறதோ அந்த இயக்கங்களோடு இணைந்து நின்றால்தான் அந்த போராட்டம் என்பது அதனுடைய பயனை அடையும் மாறாக ஒரு போராட்டத்தின் போது கிடைக்கிற திருவிழா மனநிலை மட்டும் நமக்கு போதும் என்று நினைத்துவிட்டால் நீர்க்குமொழி தலைவர்களைப் போல எல்லா போராட்டங்களும் நீர்க்குமொழியாகிவிடும் என்பதை கடந்த காலமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்காலமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஒரு துறையில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த துறையை பற்றிய பல தகவல்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த வகையில் நாம் இப்பகுதியில் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழி ஆர்வலர் திரு ஆ ஜெகதீசன் ஒரு மொழி ஆர்வலரா தமிழ் மொழி அப்படிங்கிறது என்ன இதோட தொன்மை என்ன இதோட சிறப்புகளை நம்ம இன்னைக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்துல ஏன் இருக்கும் இளைய சமுதாயத்தினர் மத்தியில தமிழ் மொழியோட தாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கு இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு மொழி ஆர்வலரா முதல்ல இங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவே இருக்கிறோம் சார் நீங்கள் ஒரு அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் தமிழ்மொழி மீது இருக்கிற ஆர்வம் காரணமாக இந்த மொழியை பற்றின ஒரு புரிதலை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும் இது நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் தமிழ்மொழி போது இதுக்கான கூடுதல் சிறப்பு என்ன இதெல்லாம் இன்றைக்கி இளைய சமுதாயத்தினர் மத்தியில் நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்துல ஏன் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் முதல்ல தமிழ் மொழியோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம முதல் முதல்ல மனிதன் பேசிய மொழி தமிழ் எல்லாம் சொல்றோம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா தொன்மையானதா தமிழ் மொழி இருக்கு நம்முடைய மொழி தமிழ் என்கிற போதே அமிழ்து என்கிற சுற்றொடருக்கு இலக்கணமாக அமைந்திருக்கிறது நம்முடைய மொழியினுடைய எப்படி ஒரு தாய்மை அடைந்த பெண் தன்னுடைய மகவை இன்று தருகிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அந்த தாய்க்கு ஏற்படுகிறது ஆனால் குழந்தைக்கு அது அப்போது தெரிவதில்லை ஆனால் அது பிறந்தவுடனே ஆ என்கிற சொற்றொடரோடு அது தன்னுடைய ஒளியை மக்களுக்கு பறைசாற்றுகிறது அடுத்ததாக அம்மா என்கிற சொல் வெளிப்படுத்தப்படுவது அது வெளிநாடுகளிலேயே இருந்தாலும் அது உள்நாடுகளிலேயே இருந்தாலும் அம்மா என்று அக்குழந்தை அழுத சொல் தமிழேதான் ஆகையினாலே அந்த மொழியினுடைய மாண்பினை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த குழந்தை அம்மா என்று சொல்லுகிற போதே அந்த மொழியினுடைய சிறப்பு மேலும் விரிவாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள முடியும் கண்டிப்பாக சார் மொழியோட வரலாறு அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய இலக்கண இலக்கியங்கள் அதற்கான சான்றுகளாக இன்னிக்கம் அமைஞ்சிருக்கு சங்க இலக்கியங்கள் பற்றி சொல்லும்போது மனி நம்ம மனிதனோட வாழ்வியல் சார்ந்தும் நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்தும் பல பதிவுகள் இலக்கியங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ் மனித தமிழ் மண்ணோட வரலாறு பற்றி சொல்லுங்க தமிழ் மண் வரலாறு என்பது சார்ந்து வாழுகிற மக்களுடைய பகுதியை பொறுத்து பல்வேறு விதமான மணல் நிலைகள் ஏற்படுகிறது செம்மண் கரிமண் அந்த மாதிரியான மணல் வகைகள் இருக்குது அதுபோலவே மொழியிலே நம்முடைய ஆளுமையை பயன்படுத்துவோமேயானால் அந்த மொழி செம்மையாக வளருவதற்கு எப்படி நிலத்திலே மண்ணிலே நீர்ப்பாய்ச்சி பயிரை இடுகிறோமோ அதனுடைய வளர்ச்சியிலே நாம் எப்படி பங்கு கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சியும் இருக்கும் போலவே நம்முடைய மொழியினுடைய தொன்மையை பறைசாற்றுவதற்கு ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய செயல்பாடுகள் மொழியின் மீது பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி அப்படி அந்த நியதியின் பிரகாரம் நடக்கப்பெற்றால் மொழி வளர்ச்சி அடையும் மொழி கலாச்சாரம் தொன்மை சிறப்பெல்லாம் பேசும்போது தமிழ் மொழிக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க இன்னும் ஈர்த்தவங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மொழி மேலே உங்களுக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கு அதற்கான ஒரு காலகட்டமும் அப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மொழிக்காக மொழி போர் தியாகிகளே நிறைய பேர் இருக்காங்க மொழிக்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளின் மீது பற்றுண்ட காரணத்தினால் அந்த மொழியின் அந்த குரலின் மீது அதிகமான சிந்தனை ஓட்டங்கள் இருந்ததனால் அதனை பரப்ப வேண்டும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் போலவே மறைமலையடிகளார் மற்ற பெருமக்களெல்லாம் அந்த மொழியின் மூ மீது தனித்தமிழ் கொண்டு வருவதற்காக மறைமலையடிகளார் திருவிகா போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து செயலாற்றி வந்தார்கள் பிற்காலங்களில் அதற்கடுத்தார் நிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லா வகையிலும் தமிழ் மொழியின் மீது தனித்தன்மையை அதனுடைய செல்வாக்கை பறைசாற்றுகின்ற ஒரு பறைச்சாற்றாளராக விளங்கினார் அவர் கல்லூரிகளிலே பணியாறு கல்லூரிகளிலே படித்த போதும் அவர் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட போதும் இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி மிக்க தன்னுடைய ஆழமான சிந்தனையின் கருத்துக்களால் மாணவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன் தன்னம்பிக்கையை ஒரு தனித்தன்மையை கொண்டவராக விளங்கினார் பிற்காலங்களில் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டாற்றினார் என்றால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டு கல்லூரி மாணவர்களெல்லாம் அதிகமான மொழிப்பற்றோடு இயங்கி மொழிக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களை வன்மையாக கண்டித்து மொழியினுடைய ஆளுமையை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளில் கல்லூரி மாணவர்களை ஊக்குவித்தவர்களில் பேரணிஞர் அண்ணா அவர்கள் முதன்மையானவர்கள் பிற்காலங்களில் அதை போ அண்ணாவை போல் அன்றைய சூழலில் இருந்த மாணவ சமுதாயங்கள் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு தானும் அவ்வாறே மொழிக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கின்ற உந்துதலோடு செயலாற்றுகிறார்கள் என்பது கடந்த கால வரலாறுகளில் காணப்படுகிற உண்மைகள் அப்படி வருகிறபோது கலைஞரவர்கள் தன்னுடைய திரைத்துறையில் அண்ணா அவர்களும் இருந்தார்கள் ஆனால் அண்ணா அவர்கள் ஆற்றிய பணியை காட்டிலும் திரைத்துறையில் தனக்கு என்று ஒரு முத்திரையை பதித்தவர் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் அனல் பறக்கிற எழுத்துக்களாகவும் ஆழமான சிந்தனைக்குரியதாகவும் அவருடைய அந்த பேச்சினுடைய வன்மையினால் அடுத்த தலைமுறையினை உருவாக்குகிற ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாளராகவும் சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்தூன்றியவராகவும் தன்னுடைய பேனா முனையில் எவரையும் தன் பக்கம் இழுக்க முடியும் என்கிற ஆழமான எழுத்தின் சிந்தனையினாலும் பேச்சின் தன் சிந்தனையினாலும் அவர்கள் தொடர்ந்து தொண்டாற்றி தமிழ் சமுதாயத்திற்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் அரசு பொறுப்பில் இருக்கிற போது அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிக்கையில் அடங்கா எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமே ஆனால் கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலையை உலக அரங்கில் கொண்டு நிறுத்தியவர் கலைஞர் அதைப் போலவே இந்த சென்னை மாநகரத்தினுடைய மையமாக விளங்குகிற நுங்கம்பாக்கம் பகுதியிலே வள்ளுவர் கோட்டத்தை நிறுவியவர் சொல்வது யாவர்க்கும் எழுது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிற சொற்றொடரின் ஆழத்துக்கு சொந்தக்காரர் கலைஞரவர்கள் எதை சொல்கிறாரோ அதை செய்து முடிக்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர் செயலாற்றல் மிக்கவர் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறபோது எல்லா வகையிலும் தமிழ் மொழியினுடைய தன்மையை சிறப்பை விளக்குவதற்காக தமிழ் வளர்ச்சி துறை என்கிற ஒரு துறையை உருவாக்கி அதிலே ஆழமான கருத்துக்களை மொழியாக தன்னுடைய அரசு பணிகளிலே பணியாற்றுகிற அலுவலர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆணையையெல்லாம் பிறப்பித்தார்கள் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் திருவள்ளுவரினுடைய படங்களை வைத்து அவருடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு அது ஒரு சான்றாக அமைந்தது மேலும் இது அமைப்புகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் பட்டிமன்றங்கள் பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் அரசியல் மேடைகளாக இருந்தாலும் நாவலரவர்கள் பாவ நம்முடைய பாவேந்தர் பாடல்களை ஒவ்வொரு மேடைகளிலும் முழக்கி பெருமை சேர்த்தார்கள் புரட்சி கவிஞரை பூ தமிழ் இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை ஒரே நாளிலே ஒரு நூல் எழுதி அதில் எந்தெந்த கருத்துடையவர்கள் ஒருவர் பாடலாக பாடுகிறார் என்றால் அவர் பாடலிலே தமிழ்மொழியை வலியுறுத்தி பாட வேண்டும் ஒருவர் நாடகத்திலேயே நடிக்கிறார் என்றால் அவர் அந்த நாடகத்திலே தமிழ்மொழியை செய்ய வேண்டும் ஒரு சொற்பொழிவாளராக இருக்கிறார் என்றால் அவர் சொற்பொழிவிலே தன் தமிழ்மொழியினுடைய மேன்மையை புலப்படுத்த வேண்டும் மாணவர்களாக இருக்கிறவர்கள் மொழியின் மீது பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும் மொழி வளருவதற்கு மாணவர்கள்தான் பெருந்துணையாக இருக்க வேண்டும் என்று என்ற எல்லாம் அந்த தமிழகத்திலே ஒரு இருபது தொழில் சார்ந்த நண்பர்களுக்கு தன்னுடைய ஆணையை பிறப்பித்திருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுகிற போது அந்த மொழியினுடைய தன்மையை விலக்கிப் பேசுங்கள் அதுவே சிறந்ததாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே குறிப்பிட்டார்கள் மேலும் என்னை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்தில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்து ஆசிரியர்கள் மொழி பற்று உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று நாளும் சொல்லுகிற நல்லாசிரியர்களை பெற்றிருக்கிற தமிழகம் ஆரம்ப காலத்திலேயே மொழியின் மீது பற்றுடைய தமிழாசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆகையினாலே தான் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓரளவு தமிழ் பேசுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் எதிர்காலத்திலே வருகின்ற ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பாக ஆரம்பப்பள்ளி ஆசிரியராக இருக்கிறவர்கள் எப்படி அம்மா என்று சொல்லிக் கொடுக்கிறோமோ அப்பா என்று சொல்லிக் கொடுக்கிறோமே அதுபோல மொழியினுடைய தன்மையை கொள்வோம் கொள்வகை அறிந்து அவன் உளம் கொள்ளுமாறு சொல்லுகிறவனே நல்லாசிரியர் என்று நன்னூல் ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அது அவர் ஆசிரியர்களுடைய இலக்கணமாக தேடுகிறது அதன் அடிப்படையிலே ஆசிரியர்கள் மொழியின் மீது பற்றுடையவர்களாக தொடர்ந்து தன்னுடைய பணிகளை ஊதியம் வாங்குகிறது தொழில் ஊதியம் உணவுக்காக வாங்குகிறோம் மொழி வளர்ச்சிக்கு ஒரு தனி மனிதர் போய் தொண்டு செய்வதை விட ஆசிரியர் என்பவர் ஒரு வகுப்பறையிலே நாற்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு முப்பத்தி எட்டு மாணவர்களை மொழியின் மீது பற்றுடையவர்களாக ஆக்குகிற சக்தி அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு அதன் அடிப்படையிலே தான் ஆசிரியர்கள் மிக அழுத்தமாக ஊதியத்திற்கு பணி செய்கிறோம் என்றில்லாமல் இல்லாமல் மொழி என்னுடைய வளர்ச்சிக்கு நாம் தொண்டு செய்கிறோம் என்கின்ற அடிப்படையிலே ஆரம்ப கால ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் எதிர்காலத்திலே நல்ல நூல்களை படித்து நல்ல சிந்தனையுடையவர்களாக வளர்வதற்கு அது துணையாக இருக்கும் என்ற கருத்தை நிறைவு செய்கிறேன் இப்போ மொழி வந்து பல மொழி கலப்பு இல்லாமல் பேசுகிறது தனித்தமிழ் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு காலகட்டத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இன்றைய சூழலில் வந்து அதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்துடைய ஊடுருவல் வந்து இயல்பாகவே போயிடுச்சு அன்றாட வாழ்வியல்ல அதுவும் ஒரு அங்கம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மொழி கலப்பு இல்லாமல் தனித்தமிழோட தேவை எவ்வளோ தூரம் இன்னைக்கு அவசியம் சொல்லுவீங்க உண்மையிலேயே இது நல்ல கேள்வி நீங்கள் சொல்லுகிற போதே என்னுடைய உடலிலே சிலிர்ப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் தாய்மொழியை எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது தாய்ப்பால் நல்லது என்று அரசு பல கோடி ரூபாய் செலவு செய்து அதனுடைய பெருமையை அதனுடைய வலிமையை சொல்லுகிற போது நாம் பிறந்து நம் வயிற்றிலே பிறந்த குழந்தை தமிழ்மொழி பேசவில்லையே என்கிற ஆதங்கம் ஆதங்கம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்க வேண்டும் நெஞ்சமானது ஒரு முறை சொல்லி ஓய்வெடுத்துக் கொற்று கொள்ளுகிறது சுற்றுப்புறமோ அதை பலமுறை சுட்டி சுட்டி காட்டுகிற போது நொடிக்கொரு தரம் சினிங்கி எனது நீங்கை அடக்க நான் முயன்று பார்த்தேன் அதற்கு நான் அடங்கி விட்டேன் என்கிற சூழல்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது அவைகளுக்கு அடிப்படை காரணம் என்றால் காரணம் என்னவென்றால் நம்முடைய வீட்டிலே குழந்தை பிறக்கிறது என்றால் நல்ல தமிழ் இலக்கியா மொழி அரசி என்றெல்லாம் பெயர் வைக்கலாம் ஆனழகன் இனியவன் இலக்கியன் இப்படி என்றெல்லாம் பெயர் வைக்கலாம் அது நம்முடைய அழைப்பு தான் அது அதனால் ஏற்படுகிற இழப்பு ஒன்றும் இல்லை அது நாம் பேர் சொல்லி நம் குழந்தைகளை கூப்பிடுகிற அழைப்பு அதனால் ஏற்படுகிற இழப்பு ஒன்றும் இல்லை அதன் அடிப்படையிலேயே பார்க்குற போது நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்திலேயே அந்த உணர்வு உடையவர்களாக வளர வேண்டும் அதுதான் மொழி வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருக்கும் போகிறார்கள் நான் குறி குறிப்பிட்டேன் ஆசிரியர்கள் தான் அதற்கு அருந்துண்டாற்றுகிறவர்கள் என்றார் அவர்கள் ஆற்றுகிறார்கள் ஆனால் அவ அந்த வகையில் அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் நம் வீட்டுக்கு வருகிற குழந்தை வாடா கண்ணு வாடா ராசா என்றெல்லாம் அழைக்கலாம் பை என்கிற போதே அங்கே ஆங்கிலம் சொல் புகுந்து அது சொல் வழக்காக எப்போதும் தாய் பேசுகிற மொழி தாய் என்ன நினைக்கிறார்களோ பேசுகிறார்களோ அந்த குழந்தை அதைத்தான் பேசும் பை என்று சொல்வதை விட போய்விட்டு வா சென்று வா வென்று வா என்று சொல்லலாம் ஆனால் அது அதற்கு எதுவும் பொருட்செலவு தேவையில்லை ஒரு தாய் நினைத்தால் தந்தை பெரியாரவர்கள் குறிப்பிடுவார்கள் ப ஆண்கள் படித்து பட்டதாரிகளாகி தமிழ்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவதை விட ஒரு பெண் த படிப்பறிவு உள்ளவராக இருந்தால் அவர்கள் பத்து பேரிடம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள் அதுவே மக்களை போய் சேரும் என்பார்கள் என்பார் தந்தை பெரியாரவர்கள் அவர் தனித்தன்மையோடு மகளிருக்கான ஒரு முன்னுரிமையை தந்தவர் தந்தை பெரியார் தான் அந்த அடிப்படையில் தாய்மார்கள் நம் இ எதிர்காலத்திலாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது எதிர்காலத்திலாவது இந்த வீட்டிலே இருக்கிற தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்ணே வா என்று அன்பாக கொண்டலாம் பள்ளிக்கு சென்று வா என்று கூப்பிடலாம் அதை ஒரு பரிசோதனையாக நடைமுறைப்படுத்தலாம் இப்போ அது சின்ன இருந்தே இதை நம்ம மாற்றணும் மொழி அறிவு மொழி பத்தின ஒரு புரிதல் தாய்மொழியோட அவசியம் இதெல்லாம் நம்ம வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னும் போது அவங்களுக்கான தேவைகள் இருக்குனாலும் அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க ஒரு மொழி ஆர்வலர் அப்படிங்கிற முறையில ஒரு ஆர்வம் இருக்கிற மக்களுக்கு அதை இன்னும் ஊக்குவிக்கணும் அப்படின் போது எப்படி எல்லாம் அதை நம்ம ஊக்கப்படுத்தலாம் நான் அரசு படிக்க வருவதற்கு முன்னாகவே மாணவர்களுக்கு பாடம் சொல்லுகிற அண்ணா அறிவு வளர்ச்சி மன்றம் என்கிற ஒரு மன்றத்திலே மாணவர்களுக்கு மாலை நேர பாடம் சொல்லி கொடுக்குற பணி அது பொருளீட்டுகிற பணியல்ல சமுதாய மக்களுக்கு தொண்டாற்றுகிற வேண்டும் என்கின்ற முனைப்போடு அந்த அமைப்பிலே நான் தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் மாலை நேர வகுப்புகளில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவேன் அப்போது சொல்லுகிற போதே அந்த குழந்தைகளுக்கு மொழியின் மீது நாட்டம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த அம்மா என்று சொல்லுகிற போதே அதில் ஏற்படுகிற அழுத்தம் இருக்கிறது அது அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய சொல்லாக அமைந்து விடுகிறது தாயை விட சிறந்தது வேறு ஒன்றும் இல்லை அப் அப்படி சொல்லுகிற போது அந்த குழந்தைகளுக்கு சென்று வா வென்று வா என்று சொல்லுகிற போதே படித்து விட்டு வா இந்த பாடம் எழுதினாயா கணக்கு போட்டாயா அப்படி என்று கேட்கிற அது மறுநாள் நான் ஆங்கிலத்தோல் சொல்வதில்லை சொல்லுவதில்லை என்று முன்பே குறிப்பிட்டேன் அதன் அடிப்படையிலேயே ஒரு ஐந்து ஆண்டுகள் மாலை நேரமும் காலையும் ஓய்வு நேரங்களிலே பாடம் நடத்திக் கொண்டிருந்தேன் இது என்னுடைய ஆரம்பகால நிலை அப்படி ஒவ்வொருவரும் மொழியின் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக நான் குறிப்பிட்டது போல இந்த இலக்கிய வட்டம் சொன்னேனே அதிலே ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பையன் ஆதி மூலம் என்கிற பையன் குடும்ப நல கருத்தரங்களை பற்றி கவிதை படிக்கிறான் குடும்ப நலத்திலே குடும்ப நலக் கட்டுப்பாடு அப்போது அவசியம் இருந்தது மகப்பேறு மனிதற்கே வேண்டும் என்னும் மகத்தான தத்துவத்தால் சுகப்பேறு தனை மறந்தே என்றன் இல்லால் புயர் உற்றால் கருவுற்றால் அந்தச்சேதி கணிப்புக்கே எணையெழுத்து செல்லும் சொக்கிப் போவேன் துள்ளி குதிப்பேன் என்கிற அந்த நிலைப்பாட்டில் குழந்தை பேற்றை குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதி மூலம் என்கிற ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் கவிதை படிக்கிறான் இலக்கிய வட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டாவது சனிக்கிழமை மாலை பூ கலைஞர் கருணாநிதி நகர் இலை பூங்காவிலே அந்த அமைப்பை தொ நடத்தி சென்றவன் நான் ஆகையனாலே கச்சு தொழிலாளி முருகானந்தம் என்பவர் அவர் சச்சு தொழிலாளி அவருக்கும் மொழிக்கும் தொடர்புடையதில்லை ஆனால் அந்த மொழியினுடைய தன்மையை விளக்குவதற்காக நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போல் அவர் கவிதைகள் எழுதுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் பட்டுக்கோட்டையை பார்த்ததில்லை பட்டுக்கோட்டை உருவத்திலேயும் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற உணர்வாளராகவும் நம்முடைய முருகானந்தம் இருக்கிறாரே என்று நாங்கள் எல்லாம் பெருமைப்படுவோம் அப்படித்தான் நாம் எந்த வகையிலேயும் நம்முடைய குழு வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் செல்கிற போது தொடர்வட்டியிலே செல்லுகிற போது பேருந்திலே செல்லுகிற போது பயனச்செட்டு தாரங்கள் என்றால் அதனாலே ஒன்று வடபழனி பணிமனையில் ஒரு நண்பர் இருந்தார் ராமலிங்கம் என்கிற நண்பர் எங்களோடு புலவருக்கு படித்தார் நான் காஞ்சி முனிமொழி ஆர்த்தமிட் கல்லூரியில் மாலை நேரத்தில் புலவருக்கு படித்தேன் அதை தான் குறிப்பிட்டேன் அப்பொழுது திருமாலடிமை என்கிற ஒரு புலவர் நடத்துனராக பலவன் போக்குவரத்து கழகத்திலே படிக்கிறார் அவர்கள் அந்த பேருந்திலே ஏறுகிற போதே நடத்துனராக இருக்கிறவர் ஐயா சீட்டு வாங்கிக்கிட்டீங்களா பயணச்சீட்டு வாங்கிக்கணுங்களா என்று கேட்பார் எல்லோரும் ஆச்சரியமாக அவரையே திரும்பி பார்ப்பார் அது அவருக்கு உள்ள பெருமை அது தர குறைந்ததில்லை மொழியின் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக பயணச்சீட்டு வாங்கி கொண்டீர்களா அப்போது அவர் சொல்லுகிற போதே பயணிக்கிறவர்கள் நாமும் பயணச்சீட்டு ஒன்றை கொடுங்கள் என்கிற உணர்வு ஏற்பட்டு கேட்கக்கூடும் அப்படித்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் மொழியினுடைய தன்மையை மொழியை கண்ணாக கருத வேண்டும் நமக்கு கண் இல்லை என்றால் பார்வை இல்லை மொழி இல்லை என்றால் பேச்சு இல்லை பேச்சு இல்லை என்றால் செயல்பாடு இல்லை அதன் அடிப்படையிலே மொழியை நாம் கண்ணாக கருதி எல்லா சூழலிலும் தனித்தமிழை உருவாக்க வேண்டும் தனித்தமிழிலே பேச வேண்டும் த நம்முடைய இனம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய நாடு நம்முடைய மாநிலம் என்கிற அந்த உணர்வு உணர்வும் மொழி உணர்வும் இருக்குமேயானால் நாம் நம்முடைய மொழி என்றைக்கும் சிதையாது அவைகளை கொண்டு செல்லுவதற்கு இது போன்ற ஊடகங்கள் நேர்காண நேர்காணுகிற போது உண்மையிலேயே இது பலதை போய் சேரும் என்கிற நம்பிக்கையோடு எனது கருத்தை சொல்லி சொல்லுகிறேன் கண்டிப்பா சார் மொழி ஆர்வம் மொழி மீது பற்று இதெல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்துல ரொம்ப அதி தீவிரமா இருந்ததுனாலதான் ஒரு சமுதாயம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு அதுக்கான ஆர்வம் இருந்தாலும் அதற்கான ஒரு சூழல் அமையாத ஒரு நிலைப்பாடை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு வந்து தமிழ் மொழியோட வளர்ச்சி மேம்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இதோட நிலைப்பாடு இன்னைக்கு நிதர்சனமா எப்படி இருக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு வரும்போது அதுக்கு ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் எங்கிருந்து தொடங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் மானா முன் முன் முன்பே கூடிட்டுட்டு காண்பித்தேன் முதலிலே ஆரம்ப பள்ளியிலே துவங்கி வீட்டிலே அடுத்ததாக வந்து அப்புறம் பள்ளிக்கூடத்திலே வந்து அப்புறம் கல்லூரிகளிலே வந்து அதற்கப்புறம் பல்கலைக்கழகங்களிலே வந்து அதுதான் நவிழ்தோறும் நூல் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்கிற சொற்றொடருக்கு ஏற்ப எப்போதும் வாழ்நாள் பூராவும் திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே கிடையாது நம்முடைய வேதம் வேதாங் வேதகா நூல்களெல்லாம் இருக்கின்றன ஆனால் அனைத்திலும் காட்டிலும் திருக்குறளில் இல்லாத கருத்து உலகத்திலே எங்கும் கிடையாது என்று பல நாடுகளுடைய திருக்குறளை இன்றைக்கு மையமாக கொண்டு மேலை நாடுகளிலே தன் திருக்குறளினுடைய பெருமையை போது நமக்கு சொந்தமான நமக்கு நம்முடைய தாத்தா நம்முடைய உறவுக்காரர் நம்முடைய குடும்பத்துக்காரர் என்று கருதி ஒவ்வொருவரும் திருக்குறளை வாழ்வியல் நூலாக படித்து அதன் மூலமாக வாழ்க்கையை ஆனால் எங்கேதும் ஊர் ஏற்படாது எங்கேதும் ஊறு ஏற்படாது ஏனென்றால் அதில் சொல்லாத கருத்துக்களே இல்லை அதனால்தான் ஆழமாக சிந்தித்த கலைஞரவர்கள் பொதுமக்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக போக்குவரத்துக் கழகத்திலே பேருந்து வெள்ளிய திருக்குறள் படத்தை வைத்து திருக்குறளை வெளிப்படுத்தினார் அது அவருடைய தனித்தன்மையை காட்டுகிறது அவர்கள் திருக்குறளை எழுத வேண்டும் என்று என்ன நிலை அவர் மிகப்பெரிய எத்தனையோ தமிழறிஞர்கள் இருந்தார்கள் ஆனால் செய்வதற்குரிய இடத்தில் தக்கார் தகவிலார் எஞ்ஞான்றும் அவர் அவர் காணப்படும் என்கிற சொற்றொடருக்கு கலைஞர் அவர்கள் ஏன் திருக்குறளை பேருந்துகளில் எழுதினார் அதற்கு கூட சில மொழியின் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தமிழகத்திலே இருக்கிற ஆட்சி ஒரு அரசியல் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்போதே அவர்களுடைய வன்மையான குணத்தை நம்மாலே புரிந்து அதை எதிர்ப்பவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்துப் பார்ப்போமேயானால் அந்த எதிர்ப்பாளர்களுக்கு எங்களை போன்றவர்கள் ஆணித்தரமான பதில்களை சொல்லுகிற உத்வேகத்தை பெற முடிகிறது அப்போது எங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது ஒரு மொழி ஆர்வலராக தமிழ் மொழியோட சிறப்பு என்ன இதோட தொன்மை என்ன இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்ட மேதைகள்லாம் யார் அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் இந்த மொழிக்காக தங்களுடைய பங்களிப்பை அர்ப்பணிப்போடு கொடுத்துருக்காங்க மொழியோட வளர்ச்சியில ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் எப்படி பணியாடிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் ஏன் இருக்கும் தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது காலத்தால் ஒரு அழியாத விஷயமா இன்னைக்கும் கடந்து போயிட்டு இருக்கிறது என்னன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நீங்க முழுமையா பகிர்ந்துட்டதுக்கு நன்றி பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் மறந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நார்வே என்று நாம் சொல்லி பழகியிருக்கிற அந்த நாட்டைப் பற்றி நோர்வே என்கிற தலைப்பில் தமிழில் ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது அது ஒன்றும் மொழிபெயர்ப்பு நூல் இல்லை இயல்பாக தமிழில் எழுதப்பட்ட நூல் நார்வேயில் வாழ்ந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இளைஞரனுடைய அனுபவ பதிவு என்று அதனை சொல்லலாம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திலிருந்து புறப்பட்டு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஆசிரியரினுடைய பிள்ளையாக பிறந்து படித்து ஆய்வுக்காக நார்வேக்கு சென்றிருக்கிற தமிழ் செல்வன் எழுதியிருக்கிற புத்தகம் அது பெண்ணாகரத்தில் இருக்கிற பூர்ணிமா பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறது மூன்று ஆண்டுகள் மேற்பட்ட ஆய்வு படிப்புக்காக தமிழ்செல்வன் அங்கே சென்றிருந்தபோது அவர் பெற்ற அனுபவங்களை எல்லாம் அந்த நூலில் தொகுத்து தந்திருக்கிறார் அந்த நோர்வே நாட்டினுடைய கடை வீதிகள் வீடுகள் பணிபுரந்த நேரத்திலே இருக்கிற நிலை எல்லாவற்றையும் வண்ண படங்களாகவும் அந்த நூலில் இணைத்திருக்கிறார் அவர் வாழ்ந்த பர்கன் ஊரும் பிறகு ஓசுலோ என்கிற தலைநகரமும் அங்கே இருக்கிற மக்களினுடைய இயல்பும் இவை எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு சுவையான நாவலை போல அந்த நூலை தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு பகுதி அவருடைய வகுப்பறை எப்படி இருந்தது அந்த வகுப்பறையில் கையாடப்பட்ட மொழி என்ன என்பதை அவர் சொல்லுகிறபோது நமக்கு பல வியப்புகள் நம்மை மேலிட வைக்கிறது என்ன என்றால் அவர் சொல்லுகிற ஒற்றை வரியிலேயே பல செய்திகள் நமக்கு புரியும் நோர்வேயை பொறுத்த அறையில் முதுநிலை படிப்பு எம்ஏ எம்எஸ்சி என்று சொல்கிறோமே அந்த முதுநிலை படிப்புகளை கூட அவர்கள் தங்கள் தாய்மொழியான நோர்வேஜிய மொழியிலே தான் கற்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி நோர்வேஜிய மொழி என்பது மிக தொன்மையான மொழியோ இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கொண்டிருக்கிற மொழியோ இல்லை நார்வே என்கிற நாடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலே தான் பிறந்தது அதற்கு முன்னால் அது ஸ்வீடன் என்கிற நாட்டின் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது அதற்கு பிறகுதான் அது தனி நாடாக ஆயிற்று ஆனால் இந்த நூறு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு உள்ளாக அந்த நாடு வளர்ந்திருக்கிற வளர்ச்சி அங்கே இருக்கிற கல்வி தரம் இவைகளை பற்றியெல்லாம் அவர் எழுதுகிறார் அங்கே இருக்கிற கல்வி தரத்துக்கு அடிப்படையான காரணம் அவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் தாய்மொழியில் கற்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அங்கே போய் சேருகிறவர்களையும் நீங்கள் எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தூண்டுகிறார்கள் தமிழ்ச்செல்வனுக்கு நோர்வேஜிய மொழி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார் ஆனால் அங்கே இருக்கிறவர்களில் மிக மிக பெரும்பான்மையானவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை யாருக்கென்றால் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கோ கடைவீதியில் வீதியில் இருக்கிறவர்களுக்கோ அல்ல பல்கலைக்கழகத்திலே படிக்கிற படிப்பிக்கிற யாருக்குமே ஆங்கில மொழியும் அவ்வளவாக தெரியவில்லை நோர்வேஜிய மொழி தான் தெரிந்திருக்கிறது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா என்று கேட்டால் ஏதோ தெரியும் ஆனால் நாங்கள் எங்கள் மொழியிலே தான் படிப்போம் எங்கள் மொழி எங்களுக்கு போதுமானது என்கிற தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஆகையினாலே இவர் என்ன செய்கிறார் என்றால் மெல்ல மெல்ல நோர்வேஜிய மொழியும் ஆங்கிலமும் தெரிந்தவர்களிடம் கேட்டு கேட்டுத்தான் ஒவ்வொன்றையும் பெற வேண்டியிருக்கிறது ஒரு அரசு அதிகாரியிடமிருந்து கடிதம் வந்தால் அது நோர்வேஜிய மொழியில் வருகிறது படிக்காதவர்கள் கடிதத்தை எடுத்துக்கொண்டு படித்தவர்களிடம் போய் காட்டி படித்து காட்டுங்கள் என்று சொல்லுவதை போல ஒவ்வொரு முறையும் நோர்வேதிய மொழி தெரிந்த நண்பர்களிடம் போய் அதை படிக்க சொல்லி கேட்டு பொருள் பொதி புரிந்து கொண்டு வருகிற நிலைமை அவருக்கு இருந்திருக்கிறது அங்கே இருக்கிற நண்பர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறீர்கள் எங்கள் நாட்டில் மூன்று ஆண்டுகள் இருக்கப் போகிறீர்கள் எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் தூண்டுகிறார்கள் நாம் சொல்லுவது போல அவர்கள் பெரிய மொழி ஆர்வலர்கள் மொழி உணர்வாளர்கள் என்பதெல்லாம் இல்லை இயல்பாக மொழி இருக்கிறது அவர் சொல்லுகிற அந்த செய்தி எனக்கு வியப்பாக இருக்கிறது மொழிப்பற்று என்பதே இயல்பானது தான் நாம் தான் அது மொழிப்பற்ற ஏதோ ஊட்டி ஊட்டி வளர்க்க வேண்டும் என்பது போல கருதுகிறோம் எங்களுக்கு ஆங்கிலமெல்லாம் அவ்வளவு தெரியாது என்று சொல்லுவதை பல்கலைக்கழக பேராசிரியர்களே இழிவாக கருதவில்லை அதை வெட்கப்பட்டு கொண்டும் சொல்லவில்லை தாய்மொழி தெரியாது என்றால் தான் வெட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் நம் நாட்டை பொறுத்தளவு தமிழ் தெரியாது என்பதை பெருமையாக பலர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம் வி டோ நோ தமிழ் என்று அதையும் கூட அரைகுறை ஆங்கிலத்திலே சொல்கிறவர்கள் கூடுதலாக நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலம் தெரியாது என்பதைத்தான் நம் நாட்டில் பலர் வெட்கப்பட்டு அதனை சொல்ல மறைப்பார்கள் சொல்வார்கள் என்பது கூட அல்ல சொல்ல மறைப்பார்கள் நார்வேதிய நாடு அதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்று தமிழ் செல்வன் எழுதுகிறார் அது மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் வகுப்பறைகள் எப்படி இருக்கின்றன அந்த ஊர் எப்படி இருக்கிறது அந்த மக்களின் பண்பாடு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் மிகச் சுவையாக அந்த நூலில் அவர் எழுதி கொண்டு செல்கிறார் நமக்கு தெரியும் அந்த நோர்வே நாடு என்பது வட துருவத்தில் இருக்கிறது என்கிற காரணத்தால் கோடை காலத்தில் குறிப்பாக ஜூலை மாதத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன்ற மாதங்களிலெல்லாம் அங்கே இரவு என்பதே இருக்காது எட்டு மணி ஒன்பது மணிக்கு இருட்டத் தொடங்கி ஜூலை மாதம் பத்து பதினோராம் தேதிகளில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்குத்தான் அங்கே இருள் வந்து சேரும் பதினோரு மணிக்கு நம் நாட்டில் மாலை நான்கு மணி எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இரவு பதினோரு மணி இருக்கும் அந்த நாட்டின் இரவுகளை வெள்ளை இரவுகள் என்று சொல்லுவார்கள் அவை கருப்பு இரவுகள் அவை வெள்ளை இரவுகள் நாம் நம்முடைய கடிகாரத்தை பார்த்தால்தான் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டதோ இரவு பத்தாகிவிட்டதோ என்று தோன்றும் வெளியிலே இருக்கிற அந்த வெயிலை பார்த்தால் மாலை ஐந்து மணி என்கிற அளவிலே தான் இருக்கும் அப்படிப்பட்ட வெள்ளை இரவுகளை கொண்ட நகரம் நாடுதான் அந்த நோர்வே அந்த நோர்வேயில் எல்லாமே தனித்து இயங்குகிறது எல்லோரும் உதவி செய்கிறார்கள் அன்போடு இருக்கிறார்கள் வகுப்பறைகள் எப்படி இருக்கின்றன என்பதை தமிழ்ச்செல்வன் சொல்லுகிறபோது போது நமக்கே கொஞ்ச நாள் அங்கே போய் படித்து விட்டு வரலாமா என்று தோன்றுகிறது சுதந்திரமாக பேசலாம் ஆசிரியர் என்கிறவர் ஒரு மூத்த மாணவர் கலந்துரையாடலாகத்தான் அங்கே வகுப்புகள் இருக்கின்றன ஆசிரியர் வகுப்படுத்து கொண்டிருக்கிற போதே நமக்கு பசி எடுக்குமானால் நாம் கொண்டு வந்திருக்கிற உணவை எடுத்து உண்டு கொண்டே அந்த பாடத்தை கவனிக்கலாம் இதனை எண்ணி பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது நம்முடைய பள்ளியில் கல்லூரியில் வகுப்பறையில் பாடம் நடக்கிற போது ஒரு மாணவன் எதையாவது உண்டு கொண்டு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் அங்கே அது ஒரு சாதாரண நிகழ்வு பசிக்கிறவன் சாப்பிட்டு கொண்டே உணவகங்களிலே நாம் உண்டு கொண்டே தேநீரகங்களிலே தேநீர் அருந்தி ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருப்பதை போல கல்வி என்பது கலந்துரையாடல் கல்வி என்பது பகிர்தல் கல்வி என்பது ஒரு ஆதிக்கத்துக்கும் அடிமைத்தனத்துக்குமான தொடர்பு இல்லை கல்வி என்பது நண்பர்களுக்கு இடையிலான பகிர்வு மூத்த இளைய மாணவர்களுக்கு இடையிலான பகிர்வு என்பதை போலத்தான் அங்கே இருக்கிறது அப்படியே எழுந்து வெளியில் போய் தண்ணீர் குடித்துவிட்டு வரலாம் ஏன் வெளியே போகிறாய் என்று யாரும் கேட்க மாட்டார்கள் பின்வாசல் வழியாக போகலாம் வந்து விடலாம் உணவை உண்டு கொண்டு கூட கேட்கலாம் ஏனென்றால் கல்வி என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டிலே கருதுகிறார்கள் இந்த நாட்டில் வந்து படிப்பது என்பதே ஒரு விதத்தில் பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் தமிழ்ச்செல்வன் எழுதிச் செல்லுகிறார் அவருடைய அந்த எழுத்துகளிலிருந்து பல்வேறு விதமான செய்திகளை அவர் குறிப்பிட்டிருந்தாலும் குறிப்பாக இரண்டு கல்வி தொடர்பான செய்திகளை நம்மாலே உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது ஒன்று தாய்மொழி கல்வி இன்னொன்று சுதந்திர கல்வி இந்த இரண்டையும் அந்த நாட்டில் பெறுகிறார்கள் நம்மையும் பெற தூண்டுகிறார்கள் என்பதை அவர் எழுதுகிறார் அந்த நோர்வே என்னும் நூல் இன்னும் பல அந்த நாட்டு மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் அந்த நாட்டின் தட்பவெட்ப நிலை எல்லாவற்றை பற்றியும் எழுதியிருக்கிறது படிக்க வேண்டிய ஒரு சிறிய நூல்தான் அது இன்றைய காலகட்டத்தில் கணினி எல்லா துறைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் குறைந்த முதலீட்டை கொண்டு அதிக லாபத்தை எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஆலோசனை நேரத்தின் வணிகம் பகுதியில் தற்போது தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் போன வாரத்தில் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன என்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு வீடு வாங்குறது என்ன மாதிரி அடுத்தது வந்து ஒரு ஸ்டாக்ஸ்னால் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டாக்கை வந்து என்ன மாதிரி லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கு நம்ம என்னென்னலாம் திங்க் பண்ணணும் டைம் அமௌண்ட்டு ஸ்டேஜ் இது மூணுத்தையும் நம்ம திங்க் பண்ணுங்கிறத சொல்லியிருந்தோம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து மானிட்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பணம் போடும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைனா ஸ்டீலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஒரு பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத செக்டர் பிரிச்சுருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்ஸில் அவங்க ரிசர்ச் பண்ணி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டெல்லாம் பார்த்து டைமிங் பார்த்து எப்பப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி ஆவரேஜ் பண்ணலாங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் என்னாகவும் நம்மளோட ரிஸ்க்கு கொஞ்சம் குறையுது நம்மளோட ப்ராஃபிட்டை அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க ஸோ இதான் அந்த ஃபார்முலா அப்படி பார்க்கும்போது நம்மளோட யாருக்கு அதிகப்படியாக டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க முடியாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு வழியாக போகும்போது நல்லா அவங்களுக்கு ரிட்டன் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எதே அகெயின் அதே மாதிரி பல்காக போடுறவங்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு மூணு ஸ்டேஜாக பிரித்து அகெயின் மாதிரி இன்றைக்கி ஒரு அமௌண்ட் போடுறது இதுலேருந்து அடுத்த லெவல் இறங்கும் போது அமௌண்ட்டு மூணு அமௌண்ட்டை போட்டு வச்சுருந்தோன்னா எகெயின் வந்து நம்மளோட டைம் டியூரேஷன் எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுருக்கணும் எப்போ வந்து நம்ம அந்த பணத்தை வந்து என்ன ரிட்டர்ன் வந்ததுன்னா நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபார்முலா பண்ணிட்டோம்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதில் எப்போ ரிட்டர்ன் வருதுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணும்போது சமயத்தில் நீங்கள் போடுற வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரே வருஷத்தில் வந்து எட்டு லட்ச ரூபா அறுத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஓவராக அதில் ஆசைப்பட்டு திரும்பவும் அந்த எட்டு லட்ச ரூபாயே நமக்கு பதினஞ்சு லட்சமாக வரும் பதினஞ்சு ஒரு கோடியாக வருங்கிறத ஆசைப்படாமல் அந்த நம்மளோட பிரின்சிபலை மட்டும் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு உண்மையில அந்த ஸ்டா அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்லியோ இல்லை ஸ்டாக்கிலையோ நம்பிக்கை இருந்தது நல்லா இருக்குன்னு நினச்சோன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை எடுத்து ஒரு ஃபிக்ஸடாக ரெகுலராக வரக்கூடிய ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போதுமே நம்மளால் ரிஸ்க்கு சேஃப்ட்டி பண்ணிக்க முடியும் ஏன் இது பண்ணினா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதா எனக்கு வந்து சப்போஸ் சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார் இப்போ வந்து எனக்கு ரிட்டன் தேர்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு அந்த ரிட்டன் தேர்ட்டி பர்சன்ட் நான் எடுத்துட்டேன் லாபத்தை எடுத்துவிட்டேன் இல்லை ப்ரின்ஸ்பால் மட்டும் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது வந்து நூறு பர்சன்ட் ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அது லாபம் நஷ்டம் நஷ்டம் ஆகிடுச்சி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கல இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லவ்ஸ் தான் ஆனால் அதே கீழே போயிருந்ததுன்னா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ வந்து நான் ஒன்லி லாபத்தை மட்டும் கணக்கு பண்ணியிருந்தேன்னா எல்லாருமே இதை வந்து முழுசாக பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் நமக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வேணாங்கிறத நம்ம வந்து வெளியில் வந்துடுறது பெட்டர் ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே கமாடிட்டியோ ஸ்டாக் கமாடிட்டி மார்க்கெட்டு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் மூணுமே பார்த்தீங்கன்னா க்ரீடியாக இருக்கக்கூடிய க்ரீடின்னா நமக்கு அதிகப்படியாக ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது ரிட்டர்ன்ஸ் ஒரு தர ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்த பத்து தர ரிட்டர்னை தேடி போக சொல்லணும் ஒரு தடவை லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸை பிடிக்கிறதுக்காக பத்து தர இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும் இதுதான் வந்து அதோடய சைக்காலஜி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முதல் முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயத்தில் ஸ்டாக்கோ கமாடிட்டியோ மியூச்சுவல் ஃபண்டோ மூணுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நான் சொல்கிறது வந்து ஜென்ரல் சொல்கிறேன் இது வந்து இதனால் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சொல்ல ஸ்டாக் மார்க்கெட் கமாடிட்டியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ டெஃபனட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறதுனால ஸோ இதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஸோ ஒருத்தர் வந்து ஒரு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல ஒரு இருபதாயிரரூவா இல்லை முப்பதாயிரரூவா நஷ்டம் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன செய்வார்னா அதோட அவர் ஒதுங்க மாட்டார் அந்த முப்பதாயிரத்தை பிடிக்கிறதுக்காக திரும்ப கொஞ்சம் கடனை வாங்கி ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பத்தாயிரரூவா லாபம் வரும் நஷ்டம் வரும் இப்படியே ஒரு ஐம்பதாயிரரூவா லாபம் வரும் இந்த ஐம்பதாயிரரூபா லாபம் பிடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்கி ஒரேடியாக கடன் ஆகி கடனாளியாக ஆகிடுவாங்க அதே மாதிரி வந்து முத முதல்ல வந்து பணம் போட்டு லாபம் வந்துச்சுன்னா அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிரின்சிபலை வச்சுருக்க மாட்டாங்க அடுத்த ரவுண்டில் கொஞ்சம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை அந்த அமௌண்ட் அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க அப்படியே ஒரு நாற்பதாயிரரூவா போயிடும் ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அந்த கிரீடி விட விடாமல் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்கள லாஸ் பண்ண வைக்கும் இது வந்து ட்ரேடிங் பேட்டர்ன் விட்டுறவுங்க இல்லை உங்களுக்கு இது இது மாதிரி நடந்ததுன்னா எல்லா எல்லா ஸ்டாக்கில் போட்டிருக்கவங்களாம் இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு வரலாம் இது நான் சொல்கிறது வந்து நல்ல நிதானமாக நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு வெறும் மார்க்கெட்டில் வர நியூஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஓன் திங்கிங் நமக்கு என்ன ரிட்டர்ன் வேணும் நமக்கு என்ன சேஃப்டி வேணும் எவ்வளோ நாளில் வேணுங்கிறத பால்குலேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்னது அப்ளை ஆகாது அவங்க ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்க ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் கம் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் உள்ளது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு மாத சம்பளமாக இருக்கிறவங்க என்னால் பல்காக இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு மாத சம்பளத்தில் இருக்கிறவங்க ஒரு ஷேரை வாங்குறதுக்கே அந்த அமௌண்ட் பற்றாமல் போயிடும் சில சமயத்தில் ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரியோ இல்லை ஒரு இந்தோ இந்துஸ்தான் லீவர் மாதிரி ஷேரோ நான் பேர் சொல்கிறது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லும்போது மாதிரி வா வாங்குறதுக்கு பணம் இல்லாததுனால அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரோட பத்தாயிர ரூபாய்க்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அவரோட பத்தாயிரம் ரூபாய்க்கு உண்டான யூனிட்ஸ் அவருக்கு கிடைக்கும் அவர் அந்த மியூச்சுவல் ஃபண்டு தான் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இவருக்கு என்ன பெனிஃபிட்னால் அவர் என்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாரோ எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது சேம் டைம் அமௌண்ட்டு அவரோட தகுதிக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது மூணாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதம் மாதம் ஆளை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம் இந்த மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஒரு மாதத்துக்கு உண்டான ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஏற்ற இழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் டேயில் பார்த்திங்கன்னா ச இது வந்து எப்படி ஒர்க் ஆகுன்னா இப்போ இந்த மாதம் ஒரு பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஒரு தொண்ணூறு யூனிட்ஸ் கிடச்சிருக்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவருக்கு நூற்றி இருபது யூனிட்ஸ் கிடச்சிருக்கு அமௌண்ட்ஸ் அதிகமாக யூனிட்ஸ் அதிகமாக கிடச்சிதுன்னா மார்க்கெட் இறங்கியிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதனால் என்ன ஒன்று அவருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது அவரோட அமௌண்ட்டு எவ்ரி மந்த் ஆவரேஜ் ஆகிட்டே போயிட்ருக்கோம் ஸோ ஒரு ப சடனாக ஒரு மார்க்கெட்டில் ப்ளஸ் வந்துச்சுன்னா ஒரே டயத்தில் அவருக்கு வந்து நார்மலான ரிட்டன் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் ரிட்டன் வர ஆரம்பிச்சிடும் இது எப்போ வரும்னா இப்போது இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் இருக்காரு ஒரு ஏழு எட்டு மாதம் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஏழு எட்டு மாதமும் மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் வருது ஒரு பர்டிகுலர் டே வரும்போது அவரோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது நூற்றி இருபது பர்சன்டேஜ் அதோடய ரிட்டன் சடனாக மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும் போது அவரோட ரிட்டன் வந்து நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் போயிடும் அப்படி போகிறதுனால என்ன ஆகுது அவரோட எப்போதுமே அவரோட அவரோட ரிட்டன் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களோட ரிட்டன் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு டைம் ஏறினுச்சினாலே போகிறோம் அவரோட ரிட்டர்ன் பாசிட்டிவாக வந்துடும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்போதும் இறங்கிக்கிட்டேவும் இருக்காது ஏறிக்கிட்டேவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் இதுவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம்தாங்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இதில் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பற்றி சொன்னோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பற்றி சொன்னோம் ஏகேன் கமாரிட்டி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது கரன்சி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த கமோடிட்டி மார்க்கெட்டும் கரன்சி மார்க்கெட்டும் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க டெக்னிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய சேனலில் பேசுகிறாங்க டெய்லி வருது கோல்டு ஏறும் ஆயில் இறங்கும் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க இது வந்து எதுவுமே வந்து நீங்கள் ஒரு பொருளை ஸ்டாக்ஸ் எடுக்கலை வெறும் ட்ரேடிங் யூஸ் பண்ணி போனீங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணுறதுனால இது ட்ரேடிங் ட்ரேட் ப்ராஃபிட்டில் வரக்கூடிய விஷயம் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு கொஞ்சமாக கேம்பிளிங் மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இதை வந்து உடனடியாக வந்து இதை வந்து இந்த மாதிரி வார்த்தையில் சொல்லிட்டோங்கிறது கிடையாது இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்குது இதில் நல்லா தீர்மானம் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணும்போது இது அந்த கேம்லிங்கிற வேர்டிங்க்குள்ளே வராது இதுவும் ஒரு நல்ல அவங்க அந்த மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்ல முடியாது ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா வந்து இப்போது ஒரு வியாபாரி இருக்காங்க அவங்க வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடிய வியாபாரின்னா நூறு கிலோ உளுந்து வாங்குகிறாங்கன்னா நூறு கிலோ விழுந்த உடனே ஊற்றுருவாங்க இவங்க ட்ரே ட்ரேடர்ஸு வியாபாரிங்க அவங்க அதே மாதிரி தான் கமாடிட்டியில் ட்ரேடிங் பண்ணுறவங்களோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணுறவங்களோ அவங்க ஒரு வியாபாரிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மினிமம் மார்ஜின் தான் இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேம்பிளிங் அப்படிங்கிறது அப்படி அந் எந்த எந்த மீனிங்கில் நம்ம சொல்லியிருக்கோன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்ஷன் ஆகும்போது இது அந்த மாதிரி வார்த்தைக்கு வந்துடும் நார்மலாக சேஃப்டியாக பண்ணும்போதோ ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைஸை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஆலோசகரை வச்சுக்கிட்டு பண்ணும்போதோ இல்லை நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்து பண்ணும்போதோ லாப நஷ்டங்கள் யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து அணுகுமுறைக்கு ஒரு அப்ரோச் கொடுப்பாங்க எப்படி பண்ணணும் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணினா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருங்கிறத ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதுபடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது மொத்தம் மூணு பேட்டர்ன் வந்து இப்போ நம்ம சொல்லியிருந்த கமாடிட்டி ஸ்டாக்ஸு கமாடிட்டிக்குள்ளே கரன்சியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் இருக்குது ட்ரேடிங்கிறது எஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு வரும் இது ஒரு செக்டாரில் சேர்ந்தது ஸோ இப்போ வந்து மொத்தம் வந்து ஒரு மூணு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்னா என்ன இது இதெல்லாம் என்ன மாதிரி யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம மேலே வர வாரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அவை நம் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றன அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும் வணக்கம் மாணவர்கள் அரசியலில் ஈடுபாடு செய்வதை பற்றி பேசிகிட்ருக்கோம் எந்தளவுக்கு ஈடுபாடு இருக்குது அளவுக்கு சரித்திர பின்னணி இருக்குது எந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு இப்போ எப்படி இருக்குது எப்படி இருக்கலாம் அடிப்படை தகுதிகள் என்ன எப்படி தன்னை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் இதை வந்து ஒரு கட்சி சார்பாக பார்க்காம ஒரு அரசியலுங்கிற தெளிவு நோக்கோட இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வந்து பங்காற்ற வேண்டிய சூழலில் சூழலின் அடிப்படையில் எது செய்த அவர்களுக்கும் நாட்டிற்கும் நல்லது என்கிற ரீதியில் தான் நான் என்னோடய இதெல்லாம் கருத்துக்களை பதிவு இருக்கேன் ஏன்னா அரசியலுங்கிற விஷயத்தை தனியாக பார்க்க முடியாது அதை நீங்கள் தத்துவார்த்தை ரீதியாக பார்க்கணும் சமூக ரீதியாக பார்க்கணும் மொழி ரீதியாக பார்க்கணும் கலாச்சார ரீதியாக பார்க்கணும் அதே மாதிரி அரசாங்க அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தின் வழியாக பார்க்கணும் மக்கள் மன்றத்திலிருந்து நீங்கள் பார்க்கணும் இப்படி எல்லா இதுலேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது தான் ஒரு அரசியலை பற்றி உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அரசியல் என்பது எல்லோரும் ஒன்று எல்லாருமே நல்லது இல்லையே எதுவுமே சரியில்லை இப்படின்னு சொல்வதனால எந்த பயனுமே கிடையாது அரசியல் கட்சிகளை தொடர்ந்து இழிவாக பேசுவதன் மூலம் நம்மை நாம் இழிவுபடுத்துகிறோம் இந்த அரசியல் நடக்கூடிய இதில் பரபரப்பான விஷயங்களை மட்டும் பேசி வியாபாரம் செய்தல் ஒன்று ஆனால் இது நம்ம நாடு நம்ம மக்கள் நம்மளுடைய அரசாங்கம் இல்லை இல்லாட்டி நம்மளுடைய தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய யோகியதை சான்றிதழ் விஷயம் அது நம்முடைய நம்முடைய தகுதிகளை பற்றி அப்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை பற்றிய தேர்வுகளில் நாம் சரியாக இயங்குவது என்பது தான் இதில் முக்கியமான விஷயம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு தொழில்நுட்பம் எப்போவுமே இருந்தது கிடையாது எந்த பிரச்சனையை பற்றி வேணால் படிக்கலாம் எந்த ஒரு விஷயத்தை பற்றி வேணால் தெரிஞ்சுக்கலாம் எதனுடைய இது வரலாற்று பின்னணி வேணாலும் உங்களால் இன்றைக்கி இன்றைக்கி உடனே சுலபமாக சின்னதாக கூகுள் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிது உங்களுக்கு அதே மாதிரி சம்பந்தப்பட்டவர்களை தொடர்புகளும் ரொம்ப ரொம்ப சுலபம் எல்லாருக்கும் ஒரு மின்னஞ்சல் இருக்குது யார்கிட்ட வேணால் ஃபோன் பேச முடியும் எந்த க இன்றைக்கி எல்லா கட்சிகளும் ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இயக்கமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு நிறுவனங்கள் எல்லாம் எல்லாருக்குமே அணுகுமுறைக்கு சுலபமான வழிகளை தேர்ந்தெடுக்குது எல்லாரும் ட்விட்டரில் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க எல்லோரும் அதனால் உங்களுக்கு நீங்கள் எதாவது நீங்கள் சொல்ல நினச்சால் கூட கருத்துக்கள் வேகமாக பதிவாகுது இதனுடைய அபாயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வேகமாக பதிவாகிறதுனால ஒரு மீம்ஸ் போடுறதோ இல்லை ஒரு கிண்டல் செய்கிறதோ இதை பற்றி ஒரு நகைச்சுவை எடுத்து போடுறதோ இதுலேயே தன்னுடைய மொத்த திறமையும் காமிச்சு அழிந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஐயந்தான் வருது ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா சரியில்லைங்கிறத விட என்ன செய்யலான்னு சொல்லணும் அதே மாதிரி அதை பற்றி தகவல்களை பகிரணும் அதுக்கு நீங்கள் அதற்கான இது இப்படி ஒரு இதில் எனக்கு வந்ததுன்னு சொல்லி நீங்கள் உடனே டகார் எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப்புக்கு பதிலாக இது வந்து இதில் வந்து எந்தளவுக்கு உண்மை இருக்குது இதுக்கான ஆதாரங்கள் என்ன இதை போன்ற கருத்துக்கள் வேறு யார் யார் சொல்லியிருக்காங்க இதை போன்ற பிரச்சனைகள் வந்தபோது என்ன இதுக்கு நடந்திருக்கு வரலாற்றில் சரி இப்படி நீங்கள் ஒரு சார்பாக சொல்கிறீங்க இதே விஷயத்தை இப்படியே பார்க்கக்கூடாதுன்னு இந்த கட்டுரை வழியாக இருக்குது இந்த எழுத்தாளர் இதை சொல்கிறாரு இந்த மாதிரி சிந்தனாவாதி இந்த மாதிரி சொல்கிறாரு மதம் சார்ந்த ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு சமூகத்தின் அடித்தட்டில் இருக்க ஒருத்தர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லும்பொழுது பல பேருடைய கருத்துக்கள் ஒரே இடத்துல பங்களிப்பு நமக்கு கிடைக்கிது இதை செய்வது இன்றைக்கு ஊடகம் வந்து தனிநபர் ஊடகம் ஆயிடுச்சு ஒன்றைக்கு வந்து பொது ஊடகங்கள் மட்டுந்தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு தனிநபர் ஊடகத்தை அவரால் என்ன வேணால் செய்ய முடியும் இன்றைக்கி வந்து ஒருத்தர் ட்விட்டர் பக்கத்தில் ஒன்று போட்டாலோ ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டாலோ அடுத்த நாள் காலையில் நாளிதழில் முக்கியமான செய்தியாக வரும் அளவிற்கு தனிநபர் உரிமை தனிநபர் சுதந்திரம் தனிநபர் அரசியல் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தெளிவும் நம்முடைய துணிவும் நம்முடைய அறிவும் இன்றைக்கி வந்து முக்கியமாகப்படுது படுது அப்போது இதை வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல ஆசிரியர்கள் இருக்கணும் அப்போது ஆசிரியர்களுக்கும் ஓரளவுக்கு அரசியல் தெரியணும் வீட்டில் பேசக்கூடிய அளவுக்கு பெற்றோர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு எதுவாக கருத்தை கருத்தாக சொல்லக்கூடிய விவாதக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான அளவு களங்கள் நமக்கு வேணும் விவாதம் செய்யணும் விவாதம் செய்யக்கூடிய இடங்கள் சார்பு தன்மை அதாவது இதில் சார்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்போ இதெல்லாம் நிகழும்பொழுது என்னாகும்னு கேட்டிங்கன்னா அரசியலில் ஒரு தெளிவு வரும் அரசியலில் ஒரு புத்துணர்ச்சி வரும் சமூக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நமக்கு அழகான கண்ணாடிகள் நமக்கு கிடைக்கும் அந்த கண்ணாடி இருப்பதை இருப்பது போன்று பார்ப்பதற்கான ஒரு இதனை தகுதி நமக்கு கிட்டும் அப்படி இருக்கும்பொழுது அரசியல் நம்மளால் பங்கெடுக்க முடியும் ஒரு அரசியலுக்குள்ளே வரும்பொழுது நாம் அதில் என்ன ரோல் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம எந்த பங்கு வேணால் எடுத்துக்கலாம் உள்ள கட்சிக்குள்ளே போய் நம்ம தேர்தல் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது அதை பற்றி எழுதலாம் அதை பற்றி பேசலாம் அதை பற்றி விவாதம் பண்ணலாம் அதை பற்றி கருத்து தெரிவிக்கலாம் தேவைப்படும்போது போராடலாம் போராட்டத்துக்கு உதவலாம் எதை வேணால் செய்யலாம் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களுடைய எண்ணம் என்ன உங்கள் செயல் என்ன அது எப்படி பாதிக்குது இப்படிங்கிற சங்கிலி தொடர்பு தெரியணும் பல நேரங்களில் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நம்மளும் ஒரு விஷயத்த சொல்கிறோம் எல்லாரும் சொன்னால் ஒரு கருத்து தெரிகிற ஒரு எண்ணம் இருக்குது அத்தனை பேரும் ஒரு விஷயத்த சொல்கிறப்ப எதிர்த்து பேசுகிறதே தவறு அப்படிங்கிற நிலை வருது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்குகள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை அப்போ அதில் உண்மை இல்லாமையாக போயிடும் இல்லை எல்லோரும் இருக்காங்க பொங்கி வெளியிடறாங்க இந்த எல்லோரும் அத்தனை பேரும் பெருங்கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இல்லாமல் நம்முடைய கருத்துக்கு இது ஆதாரம் இது எங்கிருந்து வந்து இந்த ஒரு பின்னணி அப்போ என்ன செய்யணுன்னா இதை நீங்கள் இதை நீங்கள் அலசணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் இதற்கான வெளி இல்லை அதான் உண்மை அதனால் என்ன செய்ய மாணவர்கள் எப்படி இன்றைக்கி வந்து பொழுதுபோக்குக்கும் கலாச்சாரத்திற்கும் இல்லாட்டி உடற்பயிற்சி ஆரோக்கியத்திற்கும் சார்ந்த ஒரு இருக்கோ அந்த மாதிரி இதற்கும் இதற்கான ஒரு வெளிகளையும் அவர்கள் வந்து கொண்டாட வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் இவர்களுக்கு அரசியல் பற்றிய ஒரு தெளிவும் இளைஞர்களுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு என்பது இவர்களை நோக்கி வந்து சேரவும் முடியும்